4 bedroom apartment வாங்கணும்னா 6 மில்லியன் யூரோ நம்ம ஊர் காசுக்கு வந்து இவ்ளோ வருது 54 கோடி அப்படினு நினைக்கிறேன் 5409 0. So நான் இப்போ இந்த ஊரோட ஈஸ்டர் ட்ரெடிஷன் பத்தி சொல்றேன். எப்பமே வந்து ஈஸ்டர் மண்டே அப்ப பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சு இந்த ரிப்பன் கட்டி பொண்ணுங்க உள்ள இங்க தொட இருக்கு பாத்தீங்களா, இந்த தொட இங்க வந்து இந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்காக சின்னதாக வலிக்காமல் அடிப்பாங்களாமா. அடித்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுங்க வந்து அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி கையை வெட்டி வெளியில் தொங்க விட்டால் தான் இனிமேல் யாரும் திருட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும்னு அந்த மாதிரி தண்டனை பண்ணாங்களாமா. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து பிராக், செக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டல் சிட்டியான பிராகில் தான் இருக்கோம். நான் இப்போ வீட்டில் இருக்கேன், பட் இன்ட்ரோ வந்து காணாமல் போச்சு. இன்ட்ரோ வந்து எங்கே போச்சுன்னு தெரியல, அதனால் நான் இங்கே உட்காந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். பட் வீடியோ வந்து செக் ரிப்பப்ளிக் தான் எடுத்திருக்கோம், அது வரும். சரி, நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் ஆல்கரிதம் வந்து நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் ஷேர் கூட பண்ணணும்னு தேவையில்லை, லைக்கு கமெண்ட் பண்ணாலே போதும். யூடியூப் ஆட்டோமேட்டிக்காகவே வீடியோ வந்து ஹோம் பேஜில் ரெக்கமெண்ட் பண்ணும். அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் கூட பாருங்கள், பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். பட் அது கூட அது பெருசாக தேவையில்லை. ஸோ ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த பிராக், அது ஒரு ஓல்ட் டவுன் ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். அப்படியே இது அப்படியே பெருசாக ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி. இங்கேயே வந்து நிறைய கடை, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ அப்போ தான் அப்படியே சும்மா பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஹவல்ஸ்கா திருநிட்சான்னு ஒரு இடம் வச்சுட்டு இருக்கோம். திருநிட்சா மார்க்கெட்டு, அந்த இது வாயில் வரல, இப்போ அங்கே தான் இருக்கும். இது வந்து ஒரு பழைய மார்க்கெட், 1643 இந்த மார்க்கெட்டு வந்து இந்த வீதியிலே இருக்காமா. அதே மாடல் இல்லை, பட் ஆனால் அப்போலேருந்து மார்க்கெட் இன்சைடு ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அங்கே தான் இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு, முக்கால்வாசி இது சொவினியர் தான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 60 செக் கொரோனா. எனக்கு இன்னும் வாயில் வந்து ஸ்லாட்டின்னு வருது, போலீஸில் யூஸ் பண்ணது. இங்கே வந்து செக் கொரோனா க்ரௌன்ஸு, இங்கிலீஷில் வந்து க்ரௌன்ஸு, இந்த ஊர்காரங்களுக்கு வந்து கொரோனா. அப்படியே இந்த சைடு பார்த்தா சொவினியர் கடை, இந்த சைடும் அதே தான் எல்லாமே. ஓகே, இது 120 க்ரோன், 5 யூரோ. இந்த சைடு சொவினியர் வாங்குறதுனா இந்த சைடு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு சீப்பாக இருக்குது சொவினியரு. அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். அவ்வளோதான், இந்த மார்க்கெட்டும் முடியுது. கடைசி கடை மேக்ரோன் இருக்குது, ஃப்ரெஞ்சு இது மேக்ரோன்ஸ். ஸோ இப்போ தான் பிராகோட ஈஸ்டர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஈஸ்டர் ஆக்சுவலாக போன வாரமே முடிஞ்சிருச்சு, பட் இங்கே உண்டு இன்னும் மார்க்கெட் வச்சுருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் நான் வந்து எதுவுமே வாங்க போகிறதில்ல, ஆனால் போலாண்டில் இந்த ஈஸ்டர் மார்க்கெட்டில் வாங்கிய காசு அப்படியே கரைஞ்சி போச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் விலை எல்லாமே அதிகமாக தான் வச்சுருக்காங்க. பட் பார்க்கலாம், நாங்கள் முன்னாடி பார்த்த அந்த மார்க்கெட் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் சொவினியரு அதான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ இந்த ஊரோட ஈஸ்டர் ட்ரெடிஷன் பற்றி சொல்கிறேன். எப்பவுமே வந்து ஈஸ்டர் மண்டே அப்போ பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சு இந்த ரிப்பன் கட்டி பொண்ணுங்க உள்ள இங்கே தொட இருக்குது பார்த்திங்களா, இந்த தொட இங்கே வந்து இந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்காக சின்னதாக வலிக்காமல் அடிப்பாங்களாமா. அடித்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுங்க வந்து அந்த மொட்டு தருவாங்களாமா. அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த அடிக்கிறது எதுக்குன்னு கேட்டால் அப்படி அடிக்கிறதுனால அந்த பொண்ணுங்க வந்து அழகாக இருப்பாங்களாமா, அந்த அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் அதான் இந்த பசங்க வந்து அந்த தொடை அடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க வந்து மொட்டு தருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து மொட்டு தந்துட்டு இருந்தாங்க, இப்போ தான் அந்த டெக்கரேட் பண்ண மொட்டு சும்மா இதுக்கு அப்படியே மாற டைம் போக போக இப்போ வந்து அந்த டெக்கரேட் ஆன மொட்டு தராங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கலர் ரிப்பனும் தருவாங்களாம்மா. அந்த கலர் ரிப்பனில் வந்து பச்சை கலர்னால் அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு பச்சை கலர் ரிப்பன் தந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு அர்த்தமாம்மா. வெள்ளை கலர் வந்து தந்தால் ஏதோ ஒன்று சொன்னாங்க, வெள்ளை கலர் தெரியல. மஞ்சள் கலர் தந்தால் ஃப்ரெண்ட் ஜோன், அந்த சிம்பத்தி, நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அந்த இது. அதுக்கப்புறம் சிவப்பு கலர் இருந்ததுன்னா எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு ஒரு இது. ஏன்னா இங்கே சிவப்பு கலர் இல்லை, அதுக்கு போல் இந்த ஆரஞ்சு இருக்குது, மேபி அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பிடிச்சா அந்த பையன் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து அந்த ஈஸ்டர் அன்னைக்கு அடிக்கலைன்னா அந்த பொண்ணு வந்து ஐஸ் பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஸ் பக்கெட்டை தூக்கி அந்த பையன் மூஞ்சியில் ஊற்றுவான், அந்த பொண்ணு ஊற்றும் அந்த பையன் மேலே. இதுதான் இந்த ஊர் ட்ரெடிஷனு. இந்த செக் ரிப்பப்ளிக்கு ஸ்லோவேக்கியாலாம் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும், அதனால தான் எனக்கு இது நல்லாவே தெரியும். ஆனால் நான் ஸ்லோவேக்கியாவில் இருக்கனால. ஸோ போகலாம். சில டைம் வந்து அந்த பொண்ணு வீட்டில் வந்து அந்த பசங்களுக்கு வந்து சாப்பாடு கூட தருவாங்க, மொட்டு மொட்டையில் சாப்பாடும் போடுவாங்களாம்மா. அதை எப்பாச்சும் ஒரு டைம் இல்லை அந்த பையனை ஏதோ க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருந்தால். ஸோ இதுதான் அந்த ஈஸ்டர் மார்க்கெட்டு. பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்த பக்கம் போகலாம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்தது வந்து பெசிலிக்கா ஆஃப் செயின்ட் ஜேம்ஸ்னு ஒன்று இருக்கும். இது வந்து கோத்திக் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது, அது உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று இது வந்தோம், எங்கள் வாக்கிங் அந்த டூர் கைடு எடுத்திருந்தோம், அவர் கூப்பிட்டு வந்தார். இப்போ உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு உண்மையான கதைன்னு சொல்கிறாங்க, அது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த சர்ச்சுக்குள்ளே வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வந்து இந்த சர்ச்சு வந்து அப்போ வந்து வீடு இல்லாதவங்களுக்குலாம் ஓப்பனில் இருந்ததாம்மா. அந்த மாதிரி ஒருத்தர் உள்ளே வரும்போது இங்கேருந்து அந்த விர்ஜின் மாரி இருந்திருப்பாங்களே, அவங்க தலையில் வந்து ஒரு கிரீடம் மாதிரி இருந்ததாம்மா. அந்த வீடு இல்லாதவங்களாம் இங்கே வந்து தங்கலாம்ல, அப்போ வந்து ஒரு வீடு இல்லாதவங்க வந்து இங்கே இருக்கும்போது அந்த கல்லை பார்த்தனையும், அந்த வைரக்கல் ஏதோ ஒரு கல் அதை பார்த்தனையும் பேராசை வந்துட்டு அதை திருட பார்த்தாங்களாம்மா. அதை திருட தொடும்போது அந்த அந்த விர்ஜின் மாரி உயிரோடு எழுந்திரிச்சு அந்த கையை வந்து பிடிச்சிட்டாங்களாம்மா. அடுத்த நாள் காலையில் இந்த வேலை செய்வாங்களே அந்த செயின்ஸ், அவங்களாம் வர வரைக்கும் இந்த கையை வந்து விடவே இல்லையாம்மா. அதுக்கப்புறம் இந்த செயின்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் பக்கத்தில் வந்து இந்த கறி வெட்டுற கடை இந்த மாதிரி இருந்திருக்காங்களாம்மா. அந்த கறி வெட்டுற கடையில் போய் ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன கை வந்து அங்கே தான் தொங்கிகிட்ருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். அது உண்மையாக அந்த ஒரிஜினல் கையான்னு தெரில, பட் அந்த மாதிரி தான் தொங்கிகிட்ருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக கருப்பாக தான் தெரியுது. அப்படியே போகலாம், அந்த ஸ்பானிஷ் கும்பல் வந்துருச்சுங்க, நல்லா வெளில போகலாம். ஸோ அதுதான் இந்த செயின்ட் ஜேம்ஸ். அங்கே உள்ளே வந்து கத்த முடியல, கடைசியாக மெதுவாக இங்கே பேசினோன்னா அந்த கறி கடைக்காரங்களை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி கையை வெட்டி வெளியில் தொங்க விட்டால் தான் இனிமேல் யாரும் திருட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும்னு அந்த மாதிரி தண்டனை பண்ணாங்களாம்மா. அது நாங்கள் சொல்லும்போது தான் அங்கே கூட்டம் இருந்தனால எல்லாம் உஷு உஷுன்னாங்க, நல்லாமே தான் இருந்தேன். ஸோ நம்ம இப்போ அப்படியே போகலாம். அடுத்தது இப்போ வந்து ஜூவிஷ் குவார்ட்டர் சைடு போகிறோம். ப்ராக்லேயே இருக்க ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஏரியா, வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ராகிறது தான் வந்து ஜூவிஷ் குவார்ட்டரு, கரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இது எல்லாமே ஜூவிஷ் குவார்ட்டரு. ஃபஸ்ட்டு வந்து இங்கேயும் வந்து ஜூஸ் வந்துருக்காங்க, நம்ம என்னோட போலண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே சுச்சுவேஷன் அங்கே என்னாச்சோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஜூஸ் நிறையா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு ராணி ஒருத்திங்க 1700 அந்த சமயத்தில் வந்து ஏதோ ஒரு இங்கே இந்த ஆழ்ந்த குவீன் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் அமுச்சு விட்டாங்களாம்மா. ஜூஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறையா நல்ல விஷயமும் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை வெளில அமுச்சுட்டதுக்கப்புறம் அந்த கண்ட்ரிக்கு வந்து டேக்ஸு வந்து நிறையா குறைஞ்சதாம்மா. அதனால் திரும்ப ஜூவிஷ் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஏரியாவில் அப்படியே இது பண்ண வச்சுருக்காங்க, அவங்களுக்காக கட்டினதானாம்மா இதெல்லாம். இப்போ இந்த சைடு வந்து ஜூஸு, அந்த சைடு வந்து நார்மல் அந்த கிறிஸ்டின்ஸ் அவங்க எல்லாமே இந்த இருந்தாங்களாம்மா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு இது எங்கள் நேற்று வந்து கைடு சொன்னார். இந்த இடம் வந்து நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இதான் ரிச்சஸ்ட் ஏரியான்னு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 4 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு வாங்கணுன்னா 6 மில்லியன் யூரோ, நம்ம ஊர் காசுக்கு வந்து இவ்வளோ வருது, 54 கோடி அப்படின்னு நினைக்கிறேன். 54090199,900 இதுதான் நம்ம ஊர் காசுக்கு 4 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். இந்த இடத்துல நீங்கள் வாங்கணுன்னா இதான் வந்து எக்ஸ்பென்சிவானது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வாடகை வந்து எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா, ஒரு மாதம் வாடகை வந்து 5,40,000 ரூபா, 5,40,901 ரூபா. இந்த இடத்துல நீங்கள் அந்த 4 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாடகை வந்து 5,00,000 ரூபா தரணும் ஒரு மாதத்துக்கு. ஆக்சுவலாக அதான் வந்து சீப்பான இதுன்னு கூட சொன்னாங்க. அந்த 5,00,000 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஆமாம், இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு வீடு வாடகைக்கு வாங்கணுன்னா அந்தளவுக்கு இது எக்ஸ்பென்சிவான ஏரியா, அந்த ஜூவிஷ் குவார்ட்டரில் இருக்க இடம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு சினகாகு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிக் ஸ்டைலில் தான் கட்டியிருந்துருக்காங்க. இது வந்து ஸ்பானிஷ் அவங்க வந்து யாரோ கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அடுத்தது நம்ம இப்போ வந்து இந்த ஜூவிஷ் குவார்ட்டர்லேயே ஒன்று கொஞ்சம் ஏரியாலாம் அப்படியே சுற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ நடக்கிறது எல்லாமே பணக்காரிங்க இருக்க இடத்துல நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு இது, இப்போ நம்ம நடக்கிறதான் வந்து பாரிஸ் ஸ்ட்ரீட்டு. இங்கே தான் வந்து அந்த ஷனால், அப்புறம் இந்த எக்ஸ்பென்சிவான ஸ்டோர்லாம் இருக்கும். இந்த டோல்சே கபானா, ரோலெக்ஸ் அந்த கடைசியில் இருந்தது, வெர்சாஷே, இதெல்லாமே எக்ஸ்பென்சிவான ஏரியா. அதனால் எக்ஸ்பென்சிவான கடைலாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. பாரிஸ் ஸ்ட்ரீட் இது. ஸோ அப்படியே நம்ம இப்போ அடுத்தது போய் பக்கத்தில் ஏதோ ஜூவிஷ் சினகாகு அதெல்லாம் ஏதோ ஒன்று ஃப்ரீயாக இருந்தால் போகலாம். காசு வந்து போகிற அளவுக்கு இப்போ நிலம இல்லை. இதுதான் ஸ்டாரா சினகாக். இங்கேயே ஒன்று இருக்குது. ஸ்டாரானா பழசு, சினகாக் பழைய சினகாகு பில்டிங். ஸோ இப்போ இன்னொரு இது வந்து ஜூவிஷ் சிமெட்ரி. இப்போ அது பார்த்தீங்கன்னா கீழேருந்து அவ்வளோ மேலே வச்சுருப்பாங்க. அது ஏன்னு கேட்டால், கிறிஸ்டின் அந்த சமாதியில் வந்து அவங்க வந்து அந்த புதைச்ச இதை வந்து திரும்ப எடுத்துக்கலாமாம்மா. ஜூவிஷ் இதில் வந்து ஒரு டைம் போச்சிட்டாங்கன்னா அதை எடுக்க முடியாதாம், அதை வந்து திறக்கக்கூடாதாம்மா. அதனால தான் அதுக்கு மேலே மேலேயே அப்படியே ஒவ்வொரு இதாக கட்டி கட்டி தச்சோடு கட்டியிருக்காங்க. அந்த ஒரு சமாதிக்கு மேலேயே பல சமாதி கூட இருக்குமாம்மா சில டைமு. அதான் நேற்று எங்கள் கைடு சொல்லிகிட்டு இருந்தார். அதான் வந்து கிரவுண்டுலேருந்து மேலே இருக்குது அப்புடின்னு. மீதி கிறிஸ்டியன் இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரே இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம போகலாம் அப்படியே எடுத்தது. ஸோ இதான் நம்ம கடைசியாக வர வேண்டிய ஸ்டாப், சார்லஸ் பிரிட்ஜு. இதை வந்து சார்லஸ் IV தான் கட்டியிருக்காரு. ஸோ இவர் தான் அவர் இந்த பிரிட்ஜை கட்டினவர். எனக்கு இன்னொரு கதை என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவர் வந்து அந்த பிரிட்ஜை பார்த்த மாதிரி இருக்காமா. இன்னொரு ஆங்கிளில் காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். இதை நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிள், இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா இவர் கையில் வச்சுட்டு இந்த இதுலேருந்து தான் அந்த பிரிட்ஜ் அந்த ஆறில் போகிற தண்ணியை ஊற்றுனாரு அப்படின்னு ஒரு ஆன்லைனில் ஒரு பக்கம் சொன்னாங்க. இப்போ இந்த பிரிட்ஜுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ யாராவது இங்கே இந்த வரும்போது இந்த பிரிட்ஜுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இது ஏன்னு யாராச்சும் யோசிச்சிங்கன்னா, 135797 இது வந்து 1357வது வருஷம் 7வது மாதத்தில் வந்த 9வது டேட்டு, ஜூலை 9, 5 மணி நேரம், ஈவினிங் 5:31க்கு இந்த பிரிட்ஜை வந்து கட்ட ஆரம்பிச்சுருந்துருக்காங்க. அப்படி கட்டினா இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை அந்த ஜோசியெல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த டைமுக்கு தான் கட்ட ஆரம்பிச்சுருந்துருக்காங்க. அதனால தான் ஒன்று அந்த பிரிட்ஜு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது கட்டி 200 வருஷத்துலேயே வந்து இந்த பிரிட்ஜு நடுவில் எங்கேயோ இடிஞ்சு விழுந்துதாம்மா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் மேலே மிஸ்டேக்குன்னு தெரில, அந்த ஜோசியம் போய் சொல்லிடுச்சா இல்லை ஆர்கிடெக்ட் தப்பாக கட்டிட்டாங்களான்னு தெரில. அவங்க இப்போ இந்த பிரிட்ஜு மேலே நடந்து போகலாம். இந்த பிரிட்ஜுலேயும் இன்னொன்று இருக்குது நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியது. இந்த பிரிட்ஜில் என்ன ஒன்று பிரச்சனை, நீங்கள் எப்போ நடந்தாலும் இதே மாதிரி தான் கூட்டமாக தான் இருக்கும். இது மட்டும்தான். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து டூரிஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். லோக்கல்ஸ் அதிகமாக யாரும் இங்கே வரமாட்டாங்க. ஸோ விர்ஜின் மேரிக்கு அப்புறம் இவங்கக்கிட்ட மட்டும் ஏன் 5 சிலை இருக்குன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கே தொட்டு தொட்டு போயிட்டுருப்பாங்க. அது ஏன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இவருக்கு வந்து ஏன் 5 ஸ்டார் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஊருக்கு வந்து ஒரு 14th செஞ்சுரி அந்த டைமில் வந்து வின்சென்ட் லவ் IV அப்படின்னு வின்சென்ட்லாவோ அது பேர் அவர் வாயில் வரல, கீழே டெக்ஸ்டில் போகிறேன். வின்சென்ட் ஏதோ ஒன்று வந்தது. அவர் தான் வந்து இந்த ஊர் ராஜாவாக இருந்தார். இவர் வந்து சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருந்திருக்காரு. அந்த ராஜாவோட ஒய்ஃபு வந்து அந்த ராஜா வேமாத்துறாருன்னு ராஜாவுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கு, அப்படி தோணிகிட்டு இருந்திருக்கு. அப்புறம் அந்த ராணி அந்த குவீன் வந்து இவங்க கிட்டே போய் ஒரு கன்ஃபெஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த சர்ச்சில். அடுத்த நாள் வந்து ராஜா போய் இந்த இவர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நேற்று என் ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு. இவர் வந்து என்கிட்ட சொன்ன சீக்ரெட்டை வந்து நான் வந்து யாருக்கும் வெளில சொல்ல மாட்டேன், என் ரகசியம் வந்து என் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ராஜாக்கும் வந்து இவரை வந்து நைட்டே கொண்டுட்டாராம்மா. கொண்டுட்டு இந்த ஆற்றுல தான் தூக்கி போட்டிருக்காரு. தூக்கி போட்டதுக்கப்புறம் காலையில் ஃபிஷர்மேன்லாம் அந்த மீன் பிடிக்கிறவங்களாம் போயிருந்துருக்காங்க. அப்போ அவங்களோட வலையில் வந்து இவர் மாட்டியிருக்காரு, இவரோட பாடி. அப்போ அந்த ஃபிஷர்மேன்லாம் பார்க்கும்போது இவர் தலையில் வந்து அது விடிய காத்தலை, ஆனால் இவர் தலையில் வந்து நட்சத்திரம் இருக்க மாதிரி தோணுச்சாமா, நட்சத்திரம் இருக்க மாதிரி தெரிஞ்சுதாம்மா. அதனால தான் இவர் தலையில் வந்து அந்த 5 நட்சத்திரம் அப்படியே வச்சுட்டு இவர் அந்த ரகசியத்தை வந்து காப்பாற்றிருக்கார். பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் உயிரை பண்ணாலும் ரகசியத்தை காப்பாற்றினேன்னு அந்த ஒரு இதுக்காக இவருக்கு இங்கே செலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் காலு கீழே வந்து ஒரு தங்க நாயும் அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்திருக்கு. அதை தொட்டு நம்ம வந்து வேண்டது வந்து நம்ம ரகசியமாக நம்ம அங்கே என்ன இது விஷ் நம்ம விஷோட வந்து ரகசியமாக வச்சுருந்தோம்னா அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் எல்லோரும் இந்த கையை வச்சு அங்கே தரையிட்டு போயிட்டுருக்கிறாங்க. அப்படியே நாமளும் போகலாம். அது உண்மையாக இல்லை பொய்யான்னு தெரில, பட் எல்லோரும் அதான் பண்ணிட்டுருக்காங்க. So, das war's. Hab ich gemacht. ஸோ எங்கள் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1940, 1890, 1845 அந்த மாதிரி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2002ன்னு போட்டிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தா இந்த ஊரில் வந்த வெள்ளமாமா 1940 வெள்ளம் வரும்போது இந்த அளவுக்கு இருந்ததாம்மா, 1890 வரும்போது அந்த அளவுக்கு, 2002 ரீசெண்டாக நம்ம இப்போ 2023, 2022 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வெள்ளம் வந்து அது வரைக்கும் இருந்ததாமோ. அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்திருக்கு முன்னே சொன்னாங்க. அதுதான் மார்க், அதுதான் இப்போ வரைக்கும் ப்ராக்லேயே வந்த ஹையஸ்ட் வெள்ளம் 2002. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது முக்கால்வாசி இது பார்த்துட்டோம். அந்த பிராக் கேசல் மட்டும் நான் போயிருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடத்துக்குலாம் நம்ம போனதில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் நாளைக்கு ஒன்று தான் ப்ராகில் இருப்பேன். நான் நாளைக்கு நைட்டு ப்ராக் விட்டு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த கண்ட்ரி ஃப்ரான்ஸ் போகிறோம். ஃப்ரான்ஸ் அதுக்கப்புறம் மொனாக்கோ 2 கண்ட்ரி இன்னும் இருக்குது போகலாம். இந்த உக்ரைன், எஸ்டோனியா நம்ம போன வருஷம் போனோம். உக்ரைனும் போன வருஷம் போயிருக்கோம். போன வருஷம்லாம் 2021 போனோம். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.